திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் தீத்தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி, துணை முதல்வர் திலகவதி ஆகியோரின் தலைமையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று தீயணைப்புத்துறையினர் மூலம் செயல்முறை காட்டப்பட்டது. அப்பொழுது தீ பரவுதலை கட்டுப்படுத்தும் விதமாக சணல் சாக்கு துணிகளை தண்ணீரில் நனைத்து எரிந்து கொண்டிருக்கும் தீ மீது போடும்போது தீ கட்டுக்குள் வரும் என்று, தீயணைப்பு கருவிகளை கொண்டு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் தீயணைப்புத்துறையினர் லாவகமாக செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொரிக்காம்பட்டியில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத அசைவ திருவிழாவில் 10,000 மேற்பட்டோருக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சொரிக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கரும்பாறை முத்தையா கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத அசைவ விருந்து திருவிழா நடைபெற்றது. நேர்த்திக் கடனாக செலுத்தப்பட்ட 90 ஆடுகளை வழிகிட்டு 2,000 கிலோ அரிசியை கொண்டு சாதத்தை மலைபோல் குவித்து முத்தையா சாமிக்கு படையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்பு 10,000 ஆண்களுக்கு இலை போட்டு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. இந்த கறிவிருந்தில் திருமங்கலம், சொரிக்காம்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, குன்னம்பட்டி, கரடிக்கல், மாவிளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளது. குவிண்டால் ஒன்றுக்கு ₹1,200 வரை அதிகம் விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கொள்முதல் இலக்கை மத்திய மாநில அரசு உயர்த்தி அறிவிக்க வேண்டும், அதுமட்டுமின்றி 1 ஏக்கருக்கான கொள்முதல் அளவையும் அதிகரித்து அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடம்பூர் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடம்பூர் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இரவு சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் செல்வதற்காக சென்ற பேருந்தில் கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சென்று கொண்டிருந்தனர். கடம்பூர் செல்லும் மலைப்பாதையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் சிறுத்தை நடமாடுவதை பேருந்தில் சென்றவர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பேருந்தின் சத்தம், அதன் வெளிச்சத்தை கண்ட சிறுத்தை மெதுவாக சாலையை கடந்து சென்றது. சிறுத்தை நடமாட்டத்தை பேருந்தில் சென்றவர்கள் தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வரும் நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அங்கன்வாடி மையத்தை மதுக்கூடம் போல செட் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இளைஞர்கள் தெரியாமல் செய்துவிட்டதாக மன்னிப்பு கேட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் உள்ளது. இந்த அங்கன்வாடி மையத்தில் அருகில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் வரை படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்கன்வாடி மையத்தை மதுக்கூடமாக மாற்றி பார் போல செட் செய்து மது குடிப்பது, புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். தற்போது அந்த காட்சிகள் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் வீடியோ பதிவிட்டவர் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரின் மகன் சரண் என கூறப்படுகிறது. இவருக்கு சினிமா ஆசை இருப்பதால் யூடியூப் பக்கத்தில் பாடல் காட்சிகளை உருவாக்கி பதிவிட்டு வருவதாகவும் தெரியவந்தது. இதற்கு மன்னிப்பு கேட்டுள்ள அவர்கள் வீடியோவை நீக்கம் செய்து விடுவதாகவும் கூறியுள்ளனர். இருந்தபோதிலும் இந்த வீடியோ காட்சி மீது விசாரணை நடத்தி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.